Pyramids of Egypt, Egypt Pyramidical. Egypt நாடு செல்வ வளங்கள் உச்சத்தில் இருந்தபோது பிரமிடுகள் கட்டப்பட்டது. எகிப்தின் மூன்றாம் வம்சத்திலிருந்து ஆறாம் வம்சம் வரை பிரமிடுகள் கட்டப்பட்டது. அந்த நேரங்களில் அரசனை கடவுள் தேர்ந்தெடுத்து மக்களை வழிநடத்த பூமிக்கு அனுப்பப்பட்டதாக மக்கள் கருதினர். ஒரு அரசன் மரணமடைந்தால் அவர் ஒசைரஸ் என்ற மரணத்தின் கடவுளாக மாறிவிடுகிறார் என்று மக்கள் நம்பினர். அடுத்து வரும் புதிய அரசனை அவர்கள் ஹோரஸ் என்ற பருந்து கடவுளாக மக்கள் கருதினர். ஒரு எகிப்து அரசன் இறந்தால் அவரது ஆன்மாவின் ஒரு பகுதி அந்த உடலுடன் இருக்கும் என்று மக்கள் கருதினார்கள். இறந்த உடலை மம்மிஃபைடு செய்து பிற்பட்ட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் அவரது உடலுடன் சேர்த்து பிரமிடுக்குள் வைத்து விடுவார்கள். இதில் தங்க பாத்திரம், உணவு, நாற்காலி போன்ற பொருட்களும் அடங்கும். கிமு 2950 ஆண்டுகளில் அரச கல்லறைகள் பாறைகளால் செதுக்கப்பட்ட தட்டையான வடிவம் கொண்ட மேற்தளங்களில் புதைத்தனர். அதை மெஸ்டாபா என்று அழைத்தனர். மிகவும் பழமையான பிரமிடாக கருதப்படும் பிரமிட் ஆஃப் ஜோசர் கிமு 2630 கட்டப்பட்டது. முதலில் அதை மெஸ்டாபா பிரமிடாக கட்ட நினைத்தனர். பின்னர் இம்ஹோடேப் என்ற கட்டிட வடிவமைப்பாளர் ஸ்டெப் பிரமிடாக, அதாவது அடுக்கு பிரமிடாக இந்த பிரமிடை கட்டினார். இந்த பிரமிட் 6 அடுக்குகளாக 204 அடி உயரம் கொண்டது. அதுவே அந்த காலத்தில் உயர்ந்த கட்டிடமாக கருதப்பட்டது. அடுக்கு பிரமிடாக இருந்த எகிப்தின் கட்டிடக்கலை பின்பு முழுமையான பிரமிடாக கிமு 2589 உருவெடுத்தது. முழுமையான பிரமிட் என்று அழைக்கப்படும் ரெட் பிரமிட் தச்சூர் என்ற இடத்தில் ஸ்னிஃப்ரு என்ற அரசனுக்கு கட்டப்பட்டது. இந்த பிரமிட் டூரா சுண்ணாம்பு கற்களால் கட்டப்பட்டது. பின்னாட்களில் இந்த கற்களை எடுத்து கெய்ரோ நகரத்திற்கு கட்டிடங்கள் கட்ட எடுத்து சென்றுள்ளனர். கிரேட் பிரமிட் ஆஃப் கீசா, பிரமிட் ஆஃப் கூஃபு. த கிரேட் பிரமிட் ஆஃப் கீசா கெய்ரோ நகரத்தில் நைல் நதியின் மேற்கு கரையில் அமைந்துள்ளது. மூன்று பெரும் பிரமிடுகளில் பெரியதும் காலத்தால் முந்தியதுமாகும். இது பழங்கால 7 உலக அதிசயங்களில் மிக பழமையானதாக இன்று வரை கருதப்படுகிறது. இது எகிப்தை ஆண்ட 4வது வம்சத்தின் ஃபேரோ கூஃபுவின் சமாதியாகும். இந்த பிரமிட் 146.5 மீட்டர் உயரம் உடையது. ஆனால் காலத்தால் ஏற்பட்ட அரிப்புகளாலும் இதன் மேல்முனையில் உள்ள தலைமைக்கல்லின் சேதத்தினாலும் இதன் உயரம் தற்போது 138.8 மீட்டராக உள்ளது. காஃப்ராவின் பிரமிடு. கீசா பிரமிடு தொகுப்புகளில் 2வது உயரமான பிரமிடு இதுவாகும். 26 ஆண்டுகள் எகிப்தை ஆட்சி செய்த எகிப்தின் 4வது வம்ச மன்னர் காஃப்ரா இம்பிரமிடை நிறுவினார். இந்த பிரமிடின் அருகே கீசாவின் பெரிய ஸ்பிங்க் சிலையும் உள்ளது. மனித முகமும் சிங்க உடலும் கொண்டது இச்சிலை. காஃப்ராவின் பிரமிடு 136.4 மீட்டர் உயரம் கொண்டது. இந்த பிரமிடு 10 மீட்டர் உயரம் கொண்ட பாறை படுகையில் உள்ளதால் கூஃபு பிரமிடை காட்டிலும் உயரமாக தெரியும். எகிப்தின் முதல் இடைநிலை காலத்தின் போது மன்னர் காஃப்ராவின் பிரமிட் திறக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. மென்கௌரே பிரமிடு. கீசாவில் அமைந்த பிரமிடுகளில் மிக சிறிய பிரமிட் மென்கௌரே பிரமிடாகும். இந்த பிரமிட் 4வது வம்சத்து மன்னன் மென்கௌரேவின் கல்லறையாகும். இந்த பிரமிட் 65.5 மீட்டர் உயரம் கொண்டது. பெபிச்சு பிரமிடு. இவர் 6வது வம்சத்தின் 2வது அரசர் ஆவார். இளம் வயதில் அரசராக பதவியேற்று 94 வருடம் ஆட்சி செய்துள்ளார். சக்காரா என்ற இடத்தில் பெபிச்சு பிரமிடு உள்ளது. 30 வருடத்தில் இதை கட்டி முடித்துள்ளனர். இவர் இறப்புக்கு பிறகு வலிமை மிக்க எகிப்து அரசு நிலை குலைந்தது. இவருக்கு பின் வந்த வம்சத்தினர் பிரமிடை கட்ட முயற்சித்தனர். ஆனால் கிரேட் பிரமிடு அளவுக்கு அந்த பிரமிடுகள் சிறப்பானதாக இல்லை. அந்த காலங்களில் பிரமிடை கட்ட அடிமைகள் அல்லது வெளிநாட்டு வேலையாட்களை கொண்டு கட்டப்பட்டதாக சிலர் கூறுகிறார்கள். ஆனால் பிரமிடு அருகில் இருந்த எலும்புக்கூடுகளை ஆராய்ந்ததில் அவர்கள் எகிப்தில் உள்ள விவசாயிகள் என்றும், நைல் நதியில் வெள்ளம் ஏற்பட்ட காலங்களில் விவசாயிகள் இந்த பிரமிடை கட்டினார்கள் என்றும் சிலர் கூறுகிறார்கள். எகிப்தின் பிரமிடுகளை கல்லறை கொள்ளையர்கள் மற்றும் கொள்ளை கும்பல்கள் பிரமிடுகளை திறந்து உடல்களையும் பொருட்களையும் சூறையாடியுள்ளனர். இந்த கொள்ளை கும்பல்கள் பிரமிடுகளின் வெளியில் உள்ள சுண்ணாம்பு கற்களையும் எடுத்துச் சென்றுள்ளனர்.
ஆனாலும் எகிப்தின் வரலாறு மற்றும் பிரமிடுகளின் சிறப்பை பார்ப்பதற்கு பல கோடி மக்கள் ஒவ்வொரு வருடமும் எகிப்துக்கு வருகிறார்கள்.